ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். என்ன தகவல் பார்க்க இருக்கிறேன்னா, மோசடி பத்திரங்களை ரத்து செய்வதற்கு தமிழக அரசு வந்து பத்திரப்பதிவுத்துறையில் புதிய சட்டப்பிரிவு 77A கொண்டு வந்தாங்க. அது சம்பந்தமாக அதை நீதி புலனாய்வு செய்வதற்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ரிட் பெட்டிஷன் வந்து வழக்கு தொடர்ந்து அது வழக்கு நடைபெற்று வருகிறது. இரு நீதிபதிகள் அடங்கிய அமர்வில் நடைபெற்று வருகிறது. இன்றைய தேதியில், அதாவது 16/4/2024 அந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வந்தது. இன்றைய தேதியில் என்ன நடந்தது, தீர்ப்பு என்னைக்கு வெளியாக இருக்கிறது, இது குறித்து இன்றைய தேதியினுடைய முழு சாராம்சம் என்ன, அது குறித்த விரிவான தகவலை தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் சின்ன இன்ட கொடுத்தது, என்னோட சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட் பண்ணீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புலாக உள்ளது. கிராம சபை, ஏரியா சபை, அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய உழைப்பு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்பு, டெக் ஊழியர்கள், கிராம சபை, ஆர்டிஏ, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக 600க்கும் மேற்பட்ட காணொலிகள் உள்ளது. டேங் கிடைக்கும்போது பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு வேணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோ கண்டனுக்குள் போகலாம். மெட்ராஸ் ஹைகோர்ட் அந்த வெப்சைட்டோட லிங்க், அதாவது கேஸ் ஸ்டேட்டஸ் பார்க்கக்கூடிய அந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. இந்த வெப்சைட்டில் மேலே சர்வீசஸ் 4th ஆப்ஷனில் போய்ட்டு ஸ்டேட்டஸ் ஆஃப் கேஸ் அந்த ஆப்ஷனில் போய்ட்டு பிரின்சிபல் சீட், அதாவது சென்னை உயர் நீதிமன்றங்கிறனால மொதல் ஆப்ஷன், இதே மதுரையில் உள்ள வழக்குன்னா கீழே உள்ள செகண்ட் ஆப்ஷன், பிரின்சிபல் சீட் அது கிளிக் பண்ணிட்டு மூணு விதமாக இதை சர்ச் பண்ணலாம். கேஸ் நம்பர், ஃபைலிங் நம்பர், சிஎன்ஆர் நம்பர். நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது வந்து கேஸ் நம்பர் வச்சு. கேஸ் டைப் வந்து ரிட் பெட்டிஷன், ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டேன். கேஸ் நம்பர் வந்து 10/290, இயர் வந்து 2022. கீழே இருக்கக்கூடிய கேப்சா கூட அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கிடுங்க. சப்மிட் கொடுத்தாச்சு. இப்போ இந்த கேஸோட முழு டீட்டெயிலாக வந்துடும், அதாவது இந்த கேஸோட ரெஸ்பாண்டட் யார், பெட்டிஷனர் யார், இந்த கேஸோட சப்ஜெக்ட் என்னது, இதோடைய இப்போ கரண்டாக இந்த இதை இந்த கேஸ் எந்த ஜட்ஜு கீழே நடந்துக்கிட்டு இருக்குது, எந்த பெஞ்சு எந்த தேதியில் லாஸ்ட்டாக லிஸ்டட் ஆச்சு, எல்லா முழு டீட்டெயிலும் இதில் இருக்கும். இந்த கேஸ் இது வரைக்கும் எந்தெந்த தேதியில் விசாரணைக்கு வந்தது, எந்த தேதிக்கு ஒத்தி வச்சாங்க அப்படிங்கிற முழு டீட்டெயிலும், எந்தெந்த ஜட்ஜு அந்தந்த தேதியில் யார் இதை விசாரணை பண்ணாங்க, முழுமையான முழு டீட்டெயிலும் இந்த வெப்சைட்டில் நம்ம பார்க்கலாம். இதில் இது வரைக்கும் பிறப்பித்த இடைக்கால உத்தரவு, அரசுக்கு அனுப்பப்பட்ட அதாவது ஏதாவது கடிதங்கள் எல்லாமே இந்த வெப்சைட்டில் அந்த தேதி வாரியாக அந்த ஜட்ஜு பெயரோட ரைட் சைடில் ஆர்டர் காப்பி இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைய தேதியில், அதாவது 16/6/2024 இந்த தேதி வந்து ஒத்தி வச்சுருக்காங்க, அதாவது ஜட்ஜ்மெண்ட்டுக்காக ஒத்தி வச்சுருக்காங்க, தேதி குறிப்பிடாமல் தீர்ப்புக்காக ஒத்தி வைத்திருக்கிறாங்க. இதனுடைய ரிலேட்டடான எல்லா வழக்குகளுக்கும், அதாவது அந்த பத்திரப்பதிவுத்துறை சட்டப்பிரிவு 77A, 21A, 21B சம்மந்தமாக ரிட் பெட்டிஷனாக மதுரை உரிமைக்கப்பட்ட எல்லாருக்குமே அங்கே வந்து இப்போ தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வச்சுருக்காங்க. இன்றைய சாராம்சங்களை இப்போ நம்ம இதில் பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கி வந்து இந்த வழக்கினுடைய இந்திய விசாரணையில் வந்து அனைத்து தரப்பு வாதங்களும் மாண்புமிகு நீதிமன்றம் முன்பாக சமர்ப்பிக்கப்பட்டு முடிச்சாச்சு. அதனைத் தொடர்ந்து வருகின்ற திங்கட்கிழமை அனைத்து தரப்பு வழக்கறிஞர்களும் தங்கள் வாதங்களை எழுத்துப்பூர்வமாக, அதாவது ரிட்டன் சப்மிஷன் சமர்ப்பிப்பாங்க. இதுவரைக்கும் வாய் மூலமாக வாதங்களை முன் வச்சாங்க, வருகின்ற மண்டே திங்கட்கிழமை வந்து இதுவரைக்கும் உள்ள வாதங்களை எல்லாத்தையும் அவங்க எழுத்துப்பூர்வமாக சமர்ப்பிக்க இருக்காங்க. மாண்புமிகு சென்னை உயர் நீதிமன்றம் மற்றும் மதுரை உயர் நீதிமன்றத்தில் பதியப்பட்டுள்ள மோசடி பத்திரங்களை ரத்து செய்வதற்காக கொண்டுவரப்பட்ட புதிய சட்டப்பிரிவு 21A, 21B, 77 சம்பந்தமான அனைத்து வழக்குகளுக்கும் ஜட்ஜ்மெண்ட் வந்து ரிசர்வ்டு, அதாவது தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பானது ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்த சட்டப்பிரிவு மூலம் புகார் மனுக்கள் பெறப்பட்டு அதன் அடிப்படையில் மாவட்ட பதிவாளர் பத்திரம் ரத்து செய்திருந்தாலோ அல்லது சொத்தின் உரிமையாளருக்கு ஏதாவது சட்ட அறிவிப்பு வழங்கியிருந்தாலோ பிரிவு 21A, 21B, 77 சம்பந்தமாக
மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் மதுரை உயர்நீதிமன்றத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ள ரிட் வழக்குகளுக்கு ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்டு, அதாவது தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பானது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இது சம்பந்தமான அனைத்து வழக்குகளுக்கும் தீர்ப்பானது விரைவில் வெளிவரும். மேலும் இந்த சட்டம் 21A, 21B, 77 சம்பந்தமாக எந்த ஒரு கருத்தும் இன்றைய விசாரணையில் தெரிவிக்கவில்லை. மேலும் இந்த ரிட் வழக்கில் என்ன உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறதோ அதன் அடிப்படையில் இந்த சட்டம் எவ்வாறு நடைமுறைக்கு வரும் என்பது தெரிய வரும். மேலும் ரிட் வழக்குகளில் மாண்புமிகு நீதிமன்றம் இந்த சட்டத்தை செல்லாதுன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லை சட்டம் வந்த பிறகு உள்ள ஆவணங்களை மட்டுமே ரத்து செய்ய வேண்டும், இதில் என்ன மாதிரி தீர்ப்பு கொடுக்காங்கிறது எல்லாத்துக்குமே வாய்ப்பு இருக்குது. என்ன மாதிரி பண்ண போறாங்கிறது. மோசடி சட்டப்பிரிவு 77A சம்பந்தமான அனைத்து வழக்குகளுக்கும் என்ன மாதிரியாக தீர்ப்பு வருகிறதோ அதன் அடிப்படையில் இந்த சட்டத்தை எவ்வாறு செயல்படுத்த முடியும், இந்த சட்டம் செல்லுமா செல்லாதா என்பதை அந்த உத்தரவில் தீர்ப்பு வழங்கப்படும். மேலும் கூடிய விரைவில் அனைத்து வழக்குகளுக்கும் தீர்ப்பு வரும் என்று நம்ம நம்பிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த சட்டமானது பின் தேதியிட்டு அமலுக்கு வர வாய்ப்பு இல்லை, அதாவது இனிமே தான் இந்த சட்டம் அமலுக்கு வரும் சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த சட்டம் வந்த பிறகுள்ள ஆவணங்களை மட்டுமே விசாரித்து ரத்து செய்ய வேண்டும் என்பதற்காக வாய்ப்பு இருக்கிறது. இது தமிழ்நாடு அரசு என்னைக்கு இந்த சட்டத்தை பாஸ் பண்ணியாதா, 2022 ஆகஸ்டில் கொண்டு வந்தாங்களா 16ஆம் தேதி, அதுக்கு அப்புறம் உள்ள மோசடி பத்திரங்களை ரத்து செய்யலாம் என்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கூடிய விரைவில் இந்த அனைத்து இந்த பத்திரப்பதிவுத்துறை இந்த பிரிவு 77 சம்பந்தமான அனைத்து ரிட் பெட்டிஷனுக்குமே தீர்ப்பு வர இருக்கிறது. தீர்ப்பு வரும் பட்சத்தில் கண்டிப்பாக நம்முடைய சேனலில் அந்த தீர்ப்பினுடைய விவரங்களை காணொளியாக பதிவேற்றம் செய்யப்படும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு வேணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம். நன்றி நண்பர்களே.